எதற்காகவும் எந்த நிலைமை வந்தாலும் யார் உன்னை வற்புறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு கொடுத்த அளவீட்டை விட்டு என்ன அளவீடு, என்ன அளவீடு, மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற அளவீட்டை விட்டு விலகிவிடாதே. உன் குடும்பம் அந்த பெண் ஹிஜாபை முழுமையாக பேணுவதால் வெறுக்கலாம், உன் குடும்பம் அந்த பெண் அழகிலே அதிகமாக இருப்பதால் விரும்பலாம் மார்க்கம் இல்லாமலும். ஆனால் ஹிஜாப் இல்லாத பெண்ணோ அல்லது மார்க்கத்தை சரியாக பேணாத பெண்ணோ, தொழுகை இல்லாத பெண்ணோ, தொழுகையுள்ள உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் பெற்றோர்களோ, உன் ஊரோ, இந்த உலகமோ உன்னை நிர்பந்தித்தாலும் அதற்கு கட்டுப்படாது. நீ கட்டுப்படுவதற்கு தகுதியானவர் யார்? யார்? முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, மார்க்கத்தை தேர்ந்தெடு, மார்க்கத்தை தவிர எதை அளவீடாக வைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. மார்க்கத்தை வைத்து, அழகை வைத்து, மார்க்கத்திற்கு கீழ் அழகையும் குடும்பத்தையும் செல்வத்தை எதில் வைத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மார்க்க அளவீட்டை கொண்டு உன் வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். இரண்டாவது, அதே கோணத்தில் யார்? பெண்கள். பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே ஆணை சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர திருமணம் செய்ய முடியாது. எப்படி? ஒரு ஆண் அவனாக தேர்ந்தெடுக்கலாம், அவனாக திருமணமும் செய்யலாம். ஒரு பெண் எப்படி? விரும்பலாம், தேர்ந்தெடுக்கலாம், இந்த பெண், இந்த மணமகனை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடத்திலே முறையிடலாம். ஆனால் அந்த பெண்ணாக திருமணம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள், சொன்னார்கள், எந்த ஒரு ஆண், குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களிடத்திலே வந்து என்ன அளவீட்டு சொன்னார்கள், குணம் மார்க்கம் இந்த இரண்டும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை வந்து பெண் கேட்டால், அந்த பெண்ணிற்கு இந்த மணமகனை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஃபித்னாக்களும் மிகப்பெரிய குழப்பங்களும் நிகழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. ஒரு மணமகன் வருகிறான், மார்க்கத்தோடு இருக்கிறான், அழகான முறையில் தாடியை வளர்த்திருக்கிறான், அழகான முறையில் கரண்டைக்கு மேலே ஆடைகளை உயர்த்தி இருக்கிறான், இஸ்லாமிய கோலத்தில் ஆடைகளை அணிந்திருக்கிறான். இவன் ஒரு ஊரிலே சென்று பெண் கேட்டால் இன்று என்ன நடக்கும், என்ன நடக்கும்? தாடி வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெண் கொடுக்க முஸ்லிம் பெண்களுடைய பெற்றோர்கள் தயாரா? இல்ல, மாஷா அல்லாஹ். கரண்டைக்கு மேலே ஆடைகளை உடுத்திருக்கக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுப்பதற்கு இல்ல, மாஷா அல்லாஹ். இம்முடைய பெண் பிள்ளைகள் தயாரா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூகம் குழப்பத்தில் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஹாலிவுட், பாலிவுட் போன்ற நடிகர்களை பார்த்து 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 குடும்பத்திலே வளர்ந்த காரணத்தால் தன் பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகனும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கணவனும் அவர்களை போன்றே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள். தாடி இருக்கிறது, அவர்களுக்கு தாடியை பார்த்தால் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பாடாக, அல்லாஹ் பாதுகாப்பாடாக. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை கேட்டால் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். அதுபோன்று வாலிப ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண் செய்ய வேண்டிய முதல் அடிப்படை அத்துஆ, அல்லாஹ்விடத்திலே முறையீடு. பெண்ணே, எங்கு சென்றும் அலைய தேவையில்லை, உன்னுடைய துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். உனக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து உம்மிடத்திலே சேர்ப்பான்.